हेलो गाइस वेलकम टू पद्विक्षा। सो अकाउंटेंसी पाती लास्ट वीडियोस नम्बर कंटेंट्स यूनिट टूलंग डिस्कस पन्नो। सो यूनिट टूवोड कंटेंट्स पातीटोम पाती फर्स्ट नम्बर बुक कीपिंग अभी रोम इंपार्टा पाकनों। सो इत वीडियो पाती बुक कीपिंग इंट्रोडक्शन मीनिंग डेफिनेशन फीचर्स पाकलाम। सो नेक्स्ट वीडियोस ना ऑब्जेक्टिव्स एडवांटेजेस पड़े करेक्टा अब लॉन्ग वीडियोवा पोयिडकूडादु ना पाक्रेन। ओके फर्स्ट पाती बुक कीपिंग इंट्रोडक्शन। द फर्स्ट स्टेप इन अकाउंटिंग प्रोसेस इज आइडेंटिफाइंग एंड रिकॉर्डिंग ऑफ ट्रांसैक्शंस इन द बुक्स ऑफ अकाउंट्स। दिस इज नेसेसरी फॉर एनी बिजनेस as the transactions happening in the business entity must be recorded so that the information is available for further analysis. Bookkeeping forms the base for the preparation of financial statements and interpretation, which are the important functions of accounting. In broad sense, accounting includes bookkeeping also. In a small business, the entire accounting work may be performed by a single accountant. In a large firm, there may be a separate person or a department for bookkeeping work. So bookkeeping appadina enna abingiradha na first solren. So I'll just erase these all. Okay, so bookkeeping அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் இந்த ஜேர்னல் லெட்ஜர் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் என்ட்ரியை க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ப்ரைமரியாக ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒர்க், அதுக்கு பேர் தான் புக் கீப்பிங். ஸோ அந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணுற அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒரிஜினல் என்ட்ரி தான் கடைசி வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இந்த நெசசரி, எல்லா பிஸ்னஸ்க்கும் இந்த நெசசரியான விஷயம் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது அண்ட் வந்து ரொம்ப ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் புக் கீப்பிங் தான் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த லெட்ஜர் வரைக்கும் நம்ம போடுறது தான் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்திங்கனாலே புக் கீப்பிங் தான். புக் கீப்பிங் திஸ் தட் இஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ புக் கீப்பிங் வந்து ரொம்ப அக்கௌண்டிங் இன்க்ளூட்ஸ் புக் கீப்பிங் ஆல்சோ அப்படின்றது என்னென்னா, ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம தனித்தனியாக பார்த்ததை அது மூணுத்தையும் சேர்த்து புக் கீப்பிங் சொல்லுவோம். ஸோ ஐடென்டிஃபையிங், ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஸோ இதெல்லாமே தான் புக் கீப்பிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்டன்ட்டே இந்த ஒர்க் எல்லா ஒர்க்கும் பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்குன்னா அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டிங் விஷயம் எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கலாம். ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்துக்கலாம். லார்ஜ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங்காகவே தனி செப்பரேட் பர்சன் இல்லை டிபார்ட்மெண்ட் வைப்பாங்க, ஏன்னா நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் அதனால். நெக்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் புக் கீப்பிங் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் புக் கீப்பிங். Bookkeeping is the process of recording financial transactions in the books of accounts. It is the primary stage in accounting process. It includes recording the transactions and classifying the same under proper heads. Bookkeeping work is of routine nature. Transactions may be recorded in the accounting notebooks and ledger or may be recorded in computer. So bookkeeping na மெயினாக வந்து நான் சொன்னது ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் புக் கீப்பிங். அண்ட் புக் கீப்பிங் தான் வந்து ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸ் நம்ம சைக்கிள் பார்த்ததுலேயே ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்டிங் இன் த ஜேர்னல், போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் இன் லெட்ஜர், ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் புக் கீப்பிங். அண்ட் இதில் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஜேர்னலை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லெட்ஜரில் அதுக்கு அதுக்கான ஹெட்ஸுக்கு கீழே போடுறது தான் புக் கீப்பிங். அண்ட் புக் கீப்பிங் வந்து டெய்லி ரொட்டீன் நேச்சராக நடக்கும். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலுமே அது இட் லீட்ஸ் டு அ ப்ராப்ளம். அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் நோட்புக்ஸ். நோட்புக்ஸ்லேயும் பண்ணலாம், லெட்ஜர்ஸ்லேயும் பண்ணலாம், அண்ட் மேபி ரெக்கார்டட் இன் அ கம்ப்யூட்டர். ஸோ இப்போ வர்றது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் புக் கீப்பிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் அ செட் ஆஃப் புக்ஸ். புக் கீப்பிங் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கரெக்ட்லி இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆல் தோஸ் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் மணி அண்ட் மணிஸ் வர்த். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜேஆர் பட்லி பாய் சொல்லியிருக்காரு என்னென்னா, புக் கீப்பிங் வந்து ஒரு கலைன்னு சொல்லியிருக்காரு.
என்னென்னா ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் செட் ஆஃப் புக்ஸ். ஸோ பிஸ்னஸில் நடக்கிற அந்த டீலிங்ஸ், மணி ரிலேட்டட் டீலிங்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து புக் கீப்பிங். அது ஒரு கலைன்னு சொல்லியிருக்காரு இவர். ஆர்என் கார்ட்டர் என்ன சொல்லியிருக்காருனா, புக் கீப்பிங் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஆர்ட். ஸோ ரெண்டுமே சயின்ஸாகவும் சயின்டிஃபிக்காகவும் ஒரு விஷயம் நடக்கும், கலையாகவும் இருக்குது. ஸோ ரெண்டு விஷயமும் நடக்குது. ரெக்கார்டிங் கரெக்ட்லி, ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் கரெக்ட்லி இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்ததோ அந்த ஒரிஜினல் டிரான்சாக்ஷன்ஸை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும். என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் மணிஸ் வர்த் டிரான்சாக்ஷன்ஸ், பிஸ்னஸில் நடக்கிற மணி அண்ட் மணிஸ் வர்த் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு டெஃபினேஷன்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதர் யூ ஃபைண்ட் இட் ஸோ ஈஸி, ஸோ அந்த எது எது இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ஃபாலோயிங் அதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, புக் கீப்பிங்னா என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் புக் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மானிட்டரி ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஒன்லி ரெக்கார்டட் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் எழுத மாட்டாங்க, ஒன்லி மானிட்டரி. ஆல்ரெடி நம்ம மானிட்டரி பற்றி பார்த்துருக்கோம் லாஸ்ட் யூனிட்டில். ஸோ வெறும் மானிட்டரி ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். புக் கீப்பிங் இஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ். இப்போ ஜென்ரலாக புக் கீப்பிங் அப்படின்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இட் இஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரைமரி ஸ்டேஜ்னு நீங்கள் கண்டிப்பாக எல்லா மீனிங்லேயும் ஃபீச்சர்ஸ்லேயும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, புக் கீப்பிங் இன்க்ளூட்ஸ் ஜேர்னலைசிங் அண்ட் லெட்ஜர் ப்ராசஸிங். ஸோ ஜேர்னலைசிங் அண்ட் லெட்ஜர் ப்ராசஸிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அக்கௌண்டிங் சைக்கிள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி, ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, அதுக்கு ரெக்கார்டிங் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் இன் ஜேர்னல், அண்ட் ஆல்சோ போஸ்டிங் இன் அண்டர் ஹெட்ஸ் இன் லெட்ஜர். ஸோ அது ரெண்டும் தான், அது ரெண்டுத்துக்கு பேர் தான் புக் கீப்பிங். ஸோ நீங்கள் வந்து இட்ஸ் இன்ன ஒன் வேர்ட் ப்ராசஸ் வேர் அந்த ரெண்டுத்தையும் நம்ம புக் கீப்பிங்குன்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து டில் ஃபர்தர் எண்டு வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், டெஃபினேஷன், மீனிங். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்த்தோம். அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த வீடியோஸில் இந்த புக் கீப்பிங் இஸ் இஸ் அக்கௌண்டிங், ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஆன்டில் தென், பாய்.